அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நம்முடைய விஞ்ஞான உலகத்தில் இளைஞர்களால் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. என்ன அது அப்படின்னா, சர் சிவி ராமன் அவர்களுக்கு பிறகு நோபல் பரிசை நோக்கி நம்மால் பயணிக்க இயலவில்லை. என்ன காரணம்? ஐஐடி போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது, ஆனாலும் நம்மால் நோபல் பரிசை நோக்கி நகர முடியல. இதுதான் அவர்களுடைய மனதில் எழக்கூடிய கேள்வி. அந்த சூழ்நிலையில் பெரும்பாலான மனிதர்கள் சொல்கிற பதில் இதுதான், இனி கண்டுபிடிக்க என்ன இருக்குது, எல்லாமே சேச்சுரேட்டட், எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால் புதுசாக சொல்லறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த சூழலால் தான் நம்மால் பரிமளிக்க முடியல அப்படின்னு. இப்படி ஒரு சிந்தனையை ஐன்ஸ்டீன் தன்னுடைய மனசில் மேற்கொண்டிருந்தார்னா ஒளிமின் நுழைவே அவர் சொல்லியிருக்க முடியாது இந்த உலகத்திற்கு. 1895 ராஞ்சன் எக்ஸ்கதிர்களை உருவாக்குறார். விரைந்து செல்லும் எலக்ட்ரான்கள் திடீரென ஒரு தடையினால் தடுத்து நிறுத்தப்படுகிற பொழுது எக்ஸ்கதிர்கள் உருவாகிறது அப்படின்னு நாம் படிச்சிருப்போம். அப்புறம் அதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் உள்ள தடையால் தடுக்கணும் அப்படிலாம் கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பார். ஏன்னா அதை மெட்டல் உரியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆக விரைந்து செல்கின்ற எலக்ட்ரான்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறது எக்ஸ்கதிர் உருவாகுங்கிறத சொல்லி எக்ஸ்கதிர் உருவாக்கத்தை ராஞ்சன் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். அதற்கு பிறகு 1905 ஐன்ஸ்டீன் வர்றார், ஒளிமின்னுழைவை சொல்கிறார். அவருடைய கூற்றுப்படி எக்ஸ்கதிரல் இல்லை அல்ட்ராவயலட் ரேடியேஷன் இல்லை விசிபிள் லைட்டை சில உலக பரப்பின் மீது விட செய்தோமையானால் உலக பரப்பிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளிவந்து அந்த எலக்ட்ரான்கள் மின்னோட்டத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் ஒளிமின் விளைவு. இப்போ பாருங்கள், ஐன்ஸ்டீன் கூறிய ஒளிமின் விளைவு அப்படிங்கிறது இன்வர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ், எக்ஸ்கதிர்களுடைய எதிரான விளைவு. ராஞ்சன் தான் சொல்லிட்டாரு எக்ஸ்கதிரோட உருவாக்கத்தை, நீ என்ன இருக்குன்னு யோசிக்காமல் அதை எதிர்த்து யோசிக்கிறாரு ஐன்ஸ்டீன் ஒளிமின் விளைவை இந்த உலகத்திற்கு கொடுக்குறாரு. ஆக 1895 ராஞ்சனால் உருவாக்கப்பட்ட எக்ஸ்கதிர்களினுடைய கருத்தை அடிப்படையாக வைத்தே ஐன்ஸ்டீன் தன்னுடைய ஒளிமின் விளைவை இந்த உலகத்துக்கு கொடுத்து நோபல் பிரைஸ் வாங்குறார். இப்போ சொல்லுங்கள், எல்லாம் தான் கண்டுபிடிச்சாச்சா என்னன்னு ஐன்ஸ்டீனும் சோம்பி கிடந்திருந்தா இந்த உலகத்துக்கு ஒளிமின் விளைவு வந்திருக்குமா? வந்திருக்காரு. ஆக இருக்கிற விஷயத்தையே வேறு வேறு கோணங்களில் மாற்றி சிந்திக்கிற பொழுது புதிய கருத்துக்கள் இந்த விஞ்ஞான உலகத்தில் வெளிவந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நோக்கி நம் இளைஞர்களும் பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணிக்கிற பொழுது நோபல் பரிசு என்பது நமக்கு சாத்தியமான ஒன்றே. நன்றி, வணக்கம்.